பொட்டாவில் கேள்விப்பேன். கும்பிட்றது முனீஸ்வரன். குழந்தை பைக்கத்துக்கு கேட்டுறாங்க, எப்படிப்பா கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தைய இல்லை, ரெண்டு வருடம் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஆரம்பிச்சிச்சு. இதே இருக்கா சந்தேகத்தை தெளிவுபடுத்தினு, ஏன்னா நமக்கு தான் கூப்பிட்டு தான் நம்மளை கூப்பிட வேற கூப்பிடணும் சந்தேகம் வேணாம். கேள்விக்கு நல்லா தெளிவாக இருந்திக்க. ஊர் பொட்ட கொல்ல, உன் பொண்டாட்டி பிறந்தது வதியங்கொட்டை, உன் குலதெய்வம் இருக்குது உஞ்சினியில், உஞ்சினியில் இருக்கிறனாக்கா அதில் பதினோரு பேர், பதினோரு பேருக்குள்ள ஆதீனமாக பேசுகிறவன் வேற ஆள். ஆனால் அவனுக்கு பக்கத்தான இருக்கவன் தான் வந்துருக்கான், எதிர்மூலமாக வந்திருக்கும் மினிஸ்டர் தான் இப்போ வந்திருக்கான். இப்போ கேள்விக்கு போகலாமா? கல்யாணம் முடிச்ச இடத்துலப்பா எடுமுனையிலேயே எந்த குறையும் இல்லாமல் இந்த வருடங்கிறது வர ஆவணியிலேருந்து அடுத்த ஆவணிக்குள்ளே உன் கட்டடத்தில் உனக்கு தகுதியான வாரிசை நிறைஞ்சபடியாக கொடுக்குறேன். நிறைஞ்சபடின்னா என்னென்னு புரியுதாப்பா? நிறைஞ்சபடியாக எந்த குறையும் இல்லாமல் காலங்காலமாக நீ காத்திருந்த ஒரு இதுக்கு முதற்கட்டமாகவே உனக்கு நிறைஞ்சபடியாக அளக்கிறேன். அதில் எந்த குறைபாடும் இல்லை. உன் கட்டடத்துக்கு வேணும்னு எனக்கு நிறபடி அழிஞ்சு நல்லபடியாக எனக்கு குடும்பத்தை விளக்கேற்றி வச்சுன்னா முக்காவும் பூசியும் தரத்தோடு இல்லாமல் முத முடி அங்கே எடுத்து எல்லாமும் அங்கேயே நல்லக்கிட்டு செய்கிறோம். காதை குத்தி அனைத்து வேலையும் அங்கேயே செய்கிறேன்னு வேணுனது போல் சரி வர கரெக்டாக செஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் நடந்து போச்சேன்னு நாளைக்கு வெகு பேர் எகிரி பேசுகிற சூழல் அமையுது. அதனால் யார் யாருக்கு எப்படி எப்படி வேண்டுதலை வச்சோமோ, சமயபுரத்தாளுக்கு எப்படி வேண்டுதலை வச்சியோ, சன்னதியில் திருப்பதிக்கு எப்படி வேண்டுதலை வச்சியோ, ஒவ்வொரு கட்டத்துக்கும் நான் சொல்லிட்டு முடியாது. அனைவருக்கும் என்ன வேண்டுதலை வச்சா ஏறாத கோயிலில் இறங்காத இதுவும் இல்லை, பார்க்காத சாமி இல்லாத அனைத்து பேரையும் பார்த்து குந்திருக்க, அனைத்து பேருக்கும் எப்படி இப்படி வாயை வச்சுட்டு சொன்னியோ அதன்படி கரெக்டாக நடந்துக்கணும். குழந்தை பாக்கியத்தில் இது வரைக்கும் ஏற்பட்ட தவசல் இனிமேல் இல்லை, கண்டிப்பாக உண்டு, எந்த குறைபாடும் இல்லை. இவ்வளோ பேருக்கும் வேண்டுதலை வச்சேன், இப்போ உனக்கு வர ஆவணிலேருந்து அடுத்த ஆவணிக்குள்ளே நான் முடித்து வச்சா எனக்கு என்ன செய்வேன்? என்னோடய கட்டடத்தில்ப்பா உன் கட்டடத்துக்கு நீ நிரந்தரமாக குந்தி நிழல் குடியாக நல்ல குடியாக ஒசந்த குடியாக வளர்கிறதுக்கு நான் உனக்கு வாரிசு விளக்கத்தை கொடுக்குறேன். என் கட்டடத்தில் நான் குளிர்ந்த நிழலில் வரத்துக்கு எனக்கு கொடை ஒன்றாந்து கொடுப்பா. திருவிழா போட்டு நான் வெளியே வரும்போது, அடுத்த வருடம் பௌர்ணமியில் ஆடி மாதம் திருவிழா போட்டு நான் வெளியே வரும்போது உன் உடனே எனக்கு திருவிழா பிடிக்கிற வரைக்கும் கொடையை கொண்டாந்து சாத்தி விட்டு ஓட்டம் பிடிச்சி வைக்காது. நான் திருவிழா போட்டு கட்டடத்தில் வந்து உள்ள நோயில் வரைக்கும் எடுத்து அந்த உடையனை பிடிச்சி கொண்டாந்து கட்டடத்தில் வச்சுடணும். கட்டடத்தில் குழந்தை பைக்கத்துக்கு வர இல்லைப்பா, இது வரைக்கும் ஜாதகிரியாக மற்ற இதே ஏற்பட்டது. உன் பொண்ணாளுக்கு இருந்த தோஷமும் இப்போ அதுதான் நிவர்த்தி ஆகிருக்கு. தோஷ நிவர்த்தியில் தான் ஒவ்வொரு நாளும் தட்டிக்கிட்டு போச்சு. இடையில அல்ப சந்தோஷம் காட்டி காட்டி மூட்டு தொழிஞ்சு ஒன்றுமே நிரந்தரமாக தங்கல வகத்தில் கருங்கிறது, தங்கினது முக்க தடையிட்டு தடையிட்டு ஓடிட்டு இருந்தது. இனிமேல் அந்த குறைபாடுகள் தடைகள் இல்லை. அதேமாரி இப்போ ஹாஸ்பிட்டலில் ஓடி குந்துனாக்க மெடிக்கல் ரீதியான எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன ஒன்றா சின்ன சின்ன இது அவருடைய கருப்பு பையில் இருக்குது, அந்த குறைகளை நீக்கினா சரியாயிடுங்கிற அந்த செய்தி மட்டும்தானே அவன்ட சொல்லி வச்சாங்க. அந்த செய்தி எப்போ தடை இல்லாமல் நீக்கிக்கலாம், அததுக்கு நேர காலம் வரும்போது சரியாயிடுங்கிறது போல் இப்போ அவளுக்கான நேர காலம் வந்துச்சு. அது ஒரு தடை இல்லை உனக்கு குழந்தை பாக்கியம் வழங்குறதுக்கு, அது ஒரு தடை இல்லை. அந்த நீர்க்கட்டியினுடைய பிரச்சனையை சீக்கிரம் இப்போ முடிஞ்சிடும், குறைபாடுகள் இல்லை, பயப்பட வேணாம். மருத்துவ ரீதியான செலவு மட்டும் சின்ன சொற்ப செலவு காட்டிக்கப்பா, அதை காட்டிகிட்டு வந்த பிற்பாடு உனக்கு நாள் கடத்தாமல் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, பயப்பட வேணாம், சந்தோஷமாக போயிட்டு வா.